ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 14 தேதியன்று பிரான்சின் தேசிய தினமாக பாஸ்டல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பாரிஸில் உள்ள சாம்ஸ் எலிசிஸில் நடைபெறவுள்ள சிறப்பு ராணுவ அணிவகுப்பினரின் மரியாதையையும் அவர் ஏற்கிறார். இது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சென்ற மே 5 இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டது. மோடியின் இந்த பிரான்ஸ் பயணம் மூலோபாய ஒத்துழைப்பு, கலாச்சார பரிமாற்றம், அறிவியல் முன்னேற்றங்கள், கல்வி நோக்கங்கள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் இருதரப்பு லட்சிய நோக்கங்களை நிறைவேற்றும் என்றும், குறிப்பாக இந்தியா பிரான்ஸ் மூலோபாய கூட்டுறவை மேம்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் பிரான்ஸும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் ஐரோப்பா மற்றும் இந்தோ பசிபிக் நாடுகளில் அமைதி மற்றும் பாதுகாப்பு பற்றிய பொதுவான பார்வையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியா இப்போது உலகளாவிய G20 தலைவர் பதவியை ஏற்றுள்ளதால் இந்த அடிப்படையில் மோடி பிரான்ஸுடன் தனது பேச்சுவார்த்தைகளை பேசவுள்ளார். பல்லுயிர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களில் சாதனை போன்ற காலநிலை சவால்களுக்கு பதிலளிக்கும் சில பொதுவான முன்முயற்சிகளை பிரதமர் மோடியின் இந்த பயணம் முன்னெடுக்க உள்ளது. இந்தியாவும் பிரான்ஸும் இந்த ஆண்டு தங்கள் மூலோபாய கூட்டாண்மையின் 25 நிறைவை கொண்டாடுகின்றன. இந்த முக்கியமான திருப்புமுனையை குறிக்கும் வகையில் இந்திய ஆயுதப்படை குழு ஒன்று பாஸ்டில் தின அணிவகுப்பில் பிரெஞ்சு வீரர்களோடு பங்கேற்க உள்ளது. இந்தியா இதுவரை 35 மேற்பட்ட மூலோபாய கூட்டாண்மைகளில் பிரான்சுடன் கையெழுத்திட்டுள்ளது. 1998 வாஜ்பாய் ஆட்சியின் போது பிரான்சுடன் இந்தியா முதன்முதலாக பாதுகாப்பு தொடர்பான மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டது. சில மாதங்களுக்கு பிறகு இந்தியா பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நடத்தியது. இந்த சூழலில் பிற மேற்கத்திய நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்தது. ஆனால் பிரான்ஸ் இந்த தடைகளை தவிர்த்தது மட்டுமல்லாமல் உலக அணுசக்தி கட்டமைப்பில் இந்தியாவிற்கான ஒரு மரியாதைக்குரிய நுழைவை வழங்க முன்வந்தது. அப்போதைய பிரான்ஸ் ஜனாதிபதி சிராக் இந்தியாவை விட்டுக் கொடுக்கவில்லை. யுக்ரைன் போர் சூழலில் ரஷ்யாவுடனான நட்பை கைவிட இந்தியா மறுத்ததால் மற்ற மேற்கத்திய நாடுகள் இந்தியா மீது வெறுப்பை கக்கின. அப்போது கூட பிரான்ஸ் இந்தியாவுடன் நிதானமாகவே நடந்து கொண்டது. இப்போதும் சில ஐரோப்பிய நாடுகள் இந்தியா மீது கருத்து வேறுபாடுகள் கொண்டுள்ளன. இந்த சூழலில் பிரதமரின் பிரான்ஸ் பயணம் இந்தியாவிற்கு பயனுள்ளதாக இருக்கும். பிரான்ஸ் ஒரு அணுசக்தி நாடு மற்றும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக உள்ளது. எனவே உலக பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கேட்கும் இந்தியாவிற்கு இந்த பயணம் ஒரு முக்கிய பயணமாகும் என்றும் கூறப்படுகிறது. இங்கிலாந்து, இத்தாலி மற்றும் ஜெர்மனியை தொடர்ந்து ஐரோப்பாவில் 4 நிலையில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாடு பிரான்ஸ் ஆகும். சில சிரமங்கள் இருந்த போதிலும் பிரான்ஸ் இந்திய மாணவர்களையும் தொழில் வல்லுநர்களையும் ஈர்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இது இந்தியாவிற்கு வெளிநாட்டில் தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் பின்னர் தங்கள் சொந்த நாட்டிற்கு பங்களிக்க திரும்பவும் உதவுகிறது. ஆயினும் கூட பரஸ்பர வர்த்தகம் மற்றும் முதலீட்டின் அளவை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானது. கடந்த சில ஆண்டுகளில் இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம் 10 முதல் 12 அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு நடந்திருக்கிறது. வங்கதேசம், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுடனான பிரான்சுடனான இந்திய வர்த்தகம் அதிகமாக உள்ளது. 3 டிரில்லியன் மதிப்புள்ள ஒரு பொருளாதார வலிமை மிக்க நாடான பிரான்சுடன் தனது வர்த்தக அளவை பெருக்குவதற்கான வழிமுறைகளையும் ஆராய்வது இந்தியாவின் முக்கிய கடமையாகும். மேலும் மோடி இம்மாதம் செல்லவுள்ள பிரான்ஸ் பயணம் இந்திய கடற்படைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கும். இது தொடர்பாக ஒரு சில முக்கிய ஒப்பந்தங்கள் ஏற்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 26 என்ற எண்ணிக்கையில் டெசால்ட் ரஃபேல் கடற்படை போர் விமானங்கள் மற்றும் 3 கூடுதல் ஸ்கார்பின் வகுப்பு டீசல் எலக்ட்ரிக் கில்லர் ஹண்டர் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் அணுசக்தியுடன் இயங்கும் SSK வாங்குவது குறித்த ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அணுசக்தியால் இயங்கும் 6 தாக்குதல் நீர்மூழ்கி படகுகள் மற்றும் SSN வகை நீர்மூழ்கிகளை இந்திய கடற்படைக்காக இந்தியாவின் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கட்டி வருகிறது. இதற்காக முக்கிய தொழில்நுட்ப பரிமாற்றம் ஒன்றை அளிக்க பிரான்ஸ் முன்வந்திருக்கிறது. 2வதாக மேலும் 3 ஸ்கார்பின் வகை நீர்மூழ்கி கப்பல்களின் உரிமத்தை உருவாக்கும் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்திற்காக வருங்கால ஒப்பந்தம் பிரதமர் மோடியின் வருகையின் எதிர்பார்க்கப்படும் மற்றொரு சிறப்பம்சமாகும். இந்திய கடற்படையின் ப்ராஜெக்ட் 75 இந்தியா திட்டம் வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளருடன் இணைந்து 6 SSKகளை உள்நாட்டில் உருவாக்கும் முயற்சியாகும். கடந்த 16 பல தாமதங்களால் இந்த முயற்சி பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மோடி மேற்கொள்ளும் இந்த சாத்தியமான ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு அபிலாஷைகளை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் என்பதை உறுதியளிக்கிறது. DRDA எனப்படும் நமது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்திய அணுசக்தி துறை, இந்திய கடற்படை மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்களோடு கூட்டு சேர்வதில் பிரான்ஸ் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறது.
பிரதமர் மோடியின் சமீபத்திய வெற்றிகரமான அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் பல முக்கிய பாதுகாப்பு கொள்முதல்களை பென்டகன் உறுதிப்படுத்தியது. அதுபோல அவரது பாரிஸ் பயணமானது இந்திய ராணுவத்தின் நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்ட நவீனமயமாக்கல் மற்றும் செயல்பாட்டு திறன்களை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். பிரதமர் மோடியின் பிரான்ஸ் பயணம் இரு நாடுகளின் மூலோபாய கூட்டாண்மைக்கு அடித்தளமாக அமைகிறது. இந்த பயணம் குறிப்பிடத்தக்க இரு நாடுகளிடையே பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் உலகளாவிய சவால்களை சமாளிப்பதற்கும் பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் உதவும். மோடியின் இந்த பயணம் பகிரப்பட்ட வளர்ச்சி மற்றும் செழுமையின் புதிய சகாப்தத்தை குறிப்பதாகவும் வல்லுநர்கள் கூறியுள்ளனா்.